ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு பண்ணிச்சுங்க, நான் உங்கள் ஜெய்சங்கர். நாம நீங்கள் பார்க்க போகிறது மனசாட்சிகள் இல்லையா மக்களே, எபிசோட் 3. இது இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களின் உயிர் மூச்சாக கருதப்படும் தமிழ் சீரியல்களோட எழுதப்படாத 5 விதிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு சீரியலில் நம்ம இந்த சீன் வரவே வராதா அப்படின்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா சீன் வந்துடும், வாவ் இதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஆர்வமாக பார்த்துட்டு இருப்போம். தம்பி இது நீங்கள் நிஜம் நினச்சிட்டீங்களா, இது ஹீரோ குப்பர் படத்து தூங்கிட்டு இருப்போ அந்த கனவுப்பா, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி நம்மளையே காண்டேத்துவாங்க. ஒரு சீரியலில் அதுக்கு மேலே கதையை எப்படி கொண்டு போகிறதுன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லைன்னு வைங்களேன். அதில் இருக்கிற எல்லா கேரக்டரையும் டூர் கூட்டு போய் அதில் எந்த கேரக்டர் முக்கியமான கேரக்டரோ அதை தொலைச்சிட்டோ இல்லை மலை எழுந்து இடிச்சல்ட்டோ வந்துடுவாங்க. அந்த கேரக்டர் உயிரோடு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 300 எபிசோட் ஆயிரும், தேடுன்னு தேடிட்டு இருப்பாங்க. சப்போஸ் அந்த கேரக்டர் அவங்களோட காலையே மிதிச்சுட்டு போனாலும், ஏமா பார்த்து போக மாட்டியா, அவன் மூஞ்சி நான் பார்க்கவே இல்லை போ அப்படின்ட்டு இவங்க வடபுந்து வந்துடுவாங்க. சப்போஸ் அந்த கேரக்டர் இவங்களுக்கு திரும்ப கிடைச்சாலும் பழசெல்லாம் மறந்து போயிருக்கும், நான் யார் எங்கே இருக்கேன் இவங்க யார் உங்கள் ஒய்ஃபா அப்படின்னு கேட்குறதுன்னு சொல்லிருப்பாங்க. ஒரு சீரியலில் 20 நடிகர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த 20 நடிகர்களுக்கும் சப்ஸ்டியூட்டாக 20 பேர் இருந்தே தீரணும். ஏன்னா சம்பளம் பார்த்தாமையோ அப்படின்லாம் அந்த சீரியலோட கதை பிடிக்காமையோ எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னா இவருக்கு பதில் இவர்னு போட்டு விட்ருவாங்க. கிட்டத்தட்ட தூர்தர்ஷன் காலத்துலேருந்து இப்போ ஓடிட்டு இருக்கிற மாயா சீரியல் காலம் வரையிலும் இதே டெக்னிக் தான் இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சீரியல் ஸ்டார்ட் ஆகும்போது ஹீரோ கேரக்டரோ இல்லை ஹீரோயின் கேரக்டரோ பிரைன் என்ன என்னது மாட்டி அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்பவே நியூசித்தனமாக இருக்கும். போக 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 அது டுட்டோரியல் காலேஜோ இல்லை பால்வாடி ஸ்கூலோ சேர்த்து விட்டு கலெக்டராகவோ இல்லை டாக்டராவோ ஆக்கி விட்ருவாங்க. அதுவும் தில்லாளுங்கிட்ட சந்தான ரஞ்சிக்கு ஐஎம் டாக்டர் ஐஎம் கலெக்டர் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கோம். இதுக்கு அது லூஸாகவே இருந்திருக்கலாம் போலவேன்னு நமக்கெல்லாம் தோணும். சீரியல் ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்துச்சுங்களா, ஹீரோ ஒரு பண்ண சின்சியராக லவ் பண்ணிட்டு இருப்பாரு, ஆனால் அவங்க ஹீரோயினாக இருக்க மாட்டாங்க. ஹீரோயின் யாருன்னா அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களாவோ இல்லை ஒன்றுமே தெரியாத அப்பாவி பொண்ணாவோ இருப்பாங்க. காலத்தின் கட்டாயத்தினால ஹீரோயினை பிடிச்சி ஹீரோவை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணு வில்லியாயிருவாங்க. அப்புறம் ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2000 எபிசோட் ஆயிரும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா எழுதப்படாத விதிகள், எக்கச்சக்கமான விதிகள் சீரியல் இருக்குது. ஆனால் அதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு வீடியோ பார்த்தாது, அதனால் பின்வரும் காலங்களில் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.